அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th சாப்டர் 7லேருந்து எக்ஸசைஸ் 7.5ல் 7th சம் பார்க்க போகிறோம். ஸோ 7th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எவல்யூட் த ஃபாலோயிங் லிமிட், இஃப் நெசசரி யூஸ் லோபித்தால் ரூல். லிமிட் எக்ஸ்டெங்ஸ் டு 1 + 2 / x²-1 - x / x - 1. ஸோ இப்போ இதில் லிமிட் வந்து 1 பாசிட்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம 1 எடுத்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக 1னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ 1னு சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு 2 / 1² - 1 - 1 / 1 - 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து 1 - 1 0, இங்கே 1 - 1 0. ஸோ இப்போ 2 / 0 - 1 / 0. ஸோ எனிதிங் பை 0 வந்து வேல்யூ இன்ஃபினிட்டிவ், அதே போல் 1 / 0 வேல்யூ வந்து இன்ஃபினிட்டிவ். ஸோ அப்போ நமக்கு இங்கே இன்ஃபினிட்டிவ் மைனஸ் இன்ஃபினிட்டின்ட்டு இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் வந்து நம்ம கிடைக்கிறதுல நம்ம லோபித்தால் ரூல் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறோம். இது 2 / x²-1 - x / x - 1 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 2 × x - 1, அடுத்து x × x²-1 / x²-1 - x - 1. ஸோ இப்போ இதை சிம்பிளிகேட் பண்ணும்போது 2 × x, 2 × x, 2x, 2 × 1 - 2 - x இருக்குது, x - x, இங்கே ஒரு x². ஸோ x³ அகெயின் x × 1 x. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் x வரும். டிவைட் பை இப்போ இதுவும் அதே போல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ x²·x·3 × x²−1 - x², அடுத்து வந்து 1 × -x - x - 1 × -1 + 1. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே 2x இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, ஸோ 3x இங்கே -x³ - x³ - 2. ஸோ சிம்பிளிகேட் பண்ணிடுறோம். அடுத்து இதில் பார்த்தோம்னா நம்ம x³ - x²-x + 1. ஸோ இதில் வந்து எதுவுமே வந்து காமனாக இல்லை, அதனால் அப்படியே டைரெக்டாக எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம சிம்பிளிகேட் பண்ண ஃபார்ம். அதாவது மேலே இருக்க ஒரு பார்ட்டு கீழே ஒரு பார்ட்டாக இருக்கும், f(x), கீழே இருக்கிறது வந்து g(x). ஸோ இதில் நம்ம ஒரு தடவை நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா 1 x 1 சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 × 1 - 1² - 1³ - 2 / 1³ - 1² - 1 + 1. ஸோ இப்போ 3 × 1 வந்து 3 - 1 - 2 கிடைக்கும். ஸோ இந்த மேலே இருக்க பார்ட் பார்த்தோம்னா 3 - 3 கிடைக்கும், =0. கீழே வந்து பார்த்தோன்னா 1 - 1 இது வந்து 0 ஆகிடும், -1 இங்கே ஒரு +1 இது வந்து 0 ஆகிடும். ஸோ அப்போ 0 / 0. ஸோ அகெயின் நமக்கு வந்து 0 / 0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், அதாவது தேரப்பெறாத வடிவம் சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம லோபித்தால் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குன்னா இப்போ நம்ம செகண்டட் சிம்பிளிகேட் பண்ண இந்த வேல்யூவுக்கு நம்ம லோபித்தால் ரூல் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ அதில் வந்து மேலே இருக்க பார்ட் தனியாக இருக்குது, கீழே ஒரு பார்ட் தனியாக இருக்குது. ஸோ அதனால் லோபித்தால் ரூல் பிரகாரம் ஃபஸ்ட் மேலே இருக்க பார்ட் வந்து தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம், கீழே இருக்கிற இந்த பார்ட் வந்து தனியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் மேலே இருக்க டேர்ம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3 × x, ஸோ 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 கிடைக்கும், x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 × x² கிடைக்கும், இந்த 2 வந்து 0 ஆகிடும். டிவைட் பை இப்போ கீழே இருக்க பார்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 × x²-x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. ஸோ இந்த -x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 கிடைக்கும், இந்த 1 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இப்போ இதில் வந்து நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ 3 - 3 × x²க்கு பதிலாக 1² / 3 × 1² - 2 × 1 - 1. ஸோ இப்போ 3 - 3 கிடைக்குது, கீழே வந்து 3 - 2 - 1. ஸோ அகெயின் வந்து நமக்கு 0 / 0. ஸோ இது வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். ஸோ அகெயின் நம்ம லோபித்தால் ரூலை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இதை எடுத்துக்கிட்டு இதில் நம்ம லோபித்தால் ரூல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ 3 - 3 x², இதை ஒன்ஸ் டெரிவேட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் டெரிவேட் பண்ணால் இந்த 3 டெரிவேட் பண்ணால் 0 ஆகிடும். இந்த டேர்ம் 3 டெரிவேட் பண்ணும்போது -3 × x² டெரிவேட் பண்ணால் 2x டிவைட் பை இப்போ இதில் இங்கே x² டெரிவேட் பண்ணும்போது இங்கே 3 ஆல்ரெடி 3 இருக்குது. ஸோ இப்போ 2 × 3
சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் இதை டெரிவேட் பண்ணும்போது டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஜீரோவாக ஆகிடும் ஒன்று. ஸோ இப்போ மைனஸ் இதை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் டிவைட் பை சிக்ஸ் எக்ஸ் மைனஸ் டூன்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து ஒன்னுன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஒன்னுன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்கே மேலே வந்து எக்ஸோட வேல்யூ வந்து ஒன்னுன்னு வந்துடும். கீழே எக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸோட வேல்யூ ஒன் மைனஸ் டூ. ஸோ இப்போ மைனஸ் சிக்ஸ் பை சிக்ஸ் மைனஸ் டூ ஃபோர். ஸோ இது காமனாக நம்ம டூவால் கேன்சல் பண்ணும்போது மைனஸ் த்ரீ பை டூ அப்படின்னு கிடைக்கும். தர்ஃபோர் த கிவன் ஃபங்க்ஷனுடைய லிமிட் வேல்யூ பார்த்தோம்னா மைனஸ் த்ரீ பை டூ. ஹென்ஸ் த சொல்யூஷன். ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.